ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு க்ரானிக் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர். நமக்கு அடிக்கடி வயிறு வலி இருக்கும், வயிறு கடமுடான்னு இருக்கும். இவங்களோட டாய்லெட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒன்று டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி, அப்படி இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் ஸ்டூல்ஸே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போவாங்க, மூணாவது நாள் பார்த்தா அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க பாத்ரூம்க்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க என்ன மாதிரியான ஃபுட் பிரமிட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் நல்லா தண்ணி குடிக்கணும், ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க செய்யணும், டைமுக்கு சாப்பிடணும். ஸோ ஒரு மீலை வந்து மிஸ் பண்ணுறதோ இல்லை லேட்டாக சாப்பிட்றதையோ தவிர்க்கணும். சீரியல்ஸ் அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 6 சர்விங் பர் டேக்கு சாப்பிட்லாம். ஒரு சர்விங் வந்து 40-70 கிராம்குள்ளே எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸும் 3-5 சர்விங்ஸ் பர் டே எடுத்துக்கலாம். ஒரு சர்விங் 100-150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து 2-3 சர்விங்ஸ் பர் டே எடுத்துக்கலாம். ஒரு சர்விங்கே 80 கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து 2-3 மணி நேரத்துக்கு இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அதுக்கான எஃபெக்ட் வந்து இருக்கும் நம்ம பாடியில். மீட், ஃபிஷ், எக்ஸ், லெக்யூம், சோய், நட்ஸ், சீட்ஸ், இது எல்லாமே 2-3 சர்விங்ஸ் பர் டே எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சர்விங்ஸே இது மொத்தமாக சேர்த்தே 100 கிராமுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகிறான் அது எந்த யூஸும் இல்லை. மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பால் தயிராக இருக்கும்போது 200-250 ml எடுத்துக்கலாம். இதே சீஸு, ஹாட் சீஸாக இருக்கும்போது 50-100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். மற்றபடி ஃபேட்ஸு அப்படின்னு பார்க்குறப்ப ஹெல்தி ஃபேட்ஸாக எடுத்துக்கலாம். அது தவிர்த்து ஸ்வீட்ஸ், கெஃபைன், ஆல்கஹால், ஸ்பைஸ் ஃபுட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டரு. அப்படி இல்லைன்னா மாட்ரேட் அளவில் எடுத்துக்கிறது ஓகே தான். ஆனால் 50 கிராமுக்கு மிஞ்சினதாக இருக்கக்கூடாது. ஃப்ரைடு ஃபுட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ஸ் இதெல்லாமே லோ ஃபாட்மேப் ஃபுட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லோ ஃபாட்மேப் ஃபுட் என்னங்கிறத நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த ஃபுட் பிரமிடோட கூடவே ஃபைபர் இன்டேக் நீங்கள் எடுத்துக்கணும், ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். நம்மளோட கட் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும், ஏன்னா இது ஒரு ஃபர்மெண்டடான சப்ளிமெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஃபாட்மேப் டயட் நான் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் டயட் எக்ஸ்பர்ட் கிட்டே போய் நீங்கள் கேட்டு உங்களோட தேவைக்கேற்பால் நீங்கள் வந்து டயட்டை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோ ஃபாட்மேப் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸில் வந்து கேரட், குக்கும்பர், பொட்டேட்டோ, கொடமிளகா, பூசணிக்காய், அப்புறம் வந்து பீன்ஸு, ஸ்பினாச், அதுக்கப்புறம் வெங்காயத்தால், தக்காளி, குளுட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸு, ஃபுட்ஸு அந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் யூஸ் பண்ணலாம். லாக்டோஸ் ஃப்ரீ மில்க்கு, லாக்டோஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஆல்மண்ட் மில்க், இல்லை வந்து சோய் மில்க் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ செடார், அதுக்கப்புறமா ஹார்ட் சீஸஸ் இந்த மாதிரியான டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா, பனானா, ப்ளூபெரி, கிரேப் ஃப்ரூட், கிரேப்ஸு, மெலன், அப்புறம் கிவி, லெமன், ஆரஞ்ச், அப்புறம் துரியன் பழம், பேஷன் ஃப்ரூட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஐபிஎஸ்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. முக்கியமாக ஹனி வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸில் அந்த ஓஎல் அப்படின்னு, இப்போது நம்ம ஒரு சூயிங்கம் யூஸ் பண்ணுறோன்னா கூட அந்த ஓஎல் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.